liked that we started with an informal thing because we had SJ Surya yesterday, and we know the kind of reach somebody from mainstream cinema in Tamil Nadu specifically, where those films are most popular, will have. But today again, we have somebody who's a hero from the film festivals, and the truth is also that we realize not everybody will know all the facts about these films because they are very popular outside of India also, while we tend to know most things here. So I'm just going to read a few things. அப்பதான் அது உள்வாங்கிட்டோம்னா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு கேள்விகள் இன்ட்ராக்டிவ் செஷனில் எல்லாரும் கேள்வி கேட்குறப்போ ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். 1971 he entered the Film and Television Institute of India, where he took his diploma in cinematography. His diploma film Genesis 1974, directed by Rahul Dasgupta, won gold medal on the graduation 1974. After graduation, he worked in ISRO Ahmedabad, Mumbai TV, Madras Film Industry on contract basis 1975 varaikum oru varsham. Idhukku munnadi avar bachelor's panninadhu vandu chemistry. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேரளா ஸ்டேட் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கேஎஸ்எஃப்டிசி அப்போ தான் அது ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. அப்போ ஃபவுண்டர் சேர்பர்சன் மேனேஜிங் டைரக்டரோட சேர்ந்து அதோட ஹோல் பிளானிங் அதோட ஃபியூச்சர் விஷன் டிசைன் பண்ணுறதுல ஹீஸ் பீன் வெரி ஆக்டிவ் பிகாஸ் அன்டில் தென் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாஸ் மோர் ரூட்டட் இன் சென்னை அண்ட் ஆக்சுவலி வித் திஸ் கார்பரேஷன் செட்டில்மெண்ட் அண்ட் ஆல் தட் இட் மூவ்ட் லாட் மோர் இன் டு கேரளா. And his role in the participation in meaningful cinema activities through the contribution of KSFDC and well-known giants in Malayalam filmmakers resulted in many landmark achievements to the Malayalam cinema nationally and internationally. இது விக்கிபீடியால இருந்து இருக்கிறத நான் அப்படியே ஏன் படிக்கிறேன்னா, these are points which we cannot miss. ஸோ தமிழ்நாட்டில் இங்கே தான் இருந்த இண்டஸ்ட்ரியை அங்கேயும் ரீஜனல் பல ரீஜன்ஸ்க்கும் அதை செட்டில் பண்ணோம், அதை வேர்ல்ட் லெவலில் காட்டணுங்கிறதுல ஹீஸ் பீன் வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் வித் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் சினிமா ஆஸ் அனதர் ஆர்ட் மூவ்மெண்ட். அப்புறம் வந்து கேரளா ஸ்டேட் சலச்சித்திர அகாடமியில் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு 1998லேருந்து. அப்போ வந்து கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணி அதை ஒரு காம்படிட்டிவ் செக்ஷனை கொண்டு வந்தது. அண்ட் லேட்டர் ஆன் அந்த காம்படிட்டிவ் செக்ஷன் இன் கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெக்கக்னைஸ்ட் காம்படிஷனாக எடுத்துகிட்டு போகிறதுலையும் ஹீஸ் பீன் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். ரவி கொட்டாரக்கர சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டா புரியும். பிறவிங்கிற படம், மூன்று படங்கள், பிறவி, சுவாகம், வானப்பிரஸ்தம், கன்சிகேட்டிவாக அவர் 89, 94, 99 பண்ண மூணு படங்களுமே கேனுக்கு போயிருக்கு. நம்ம பல நேரம் கேனுக்கு போச்சு சொல்லுவோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பற்றி கூட சொல்லுவோம். ஒரு 2-3 வருஷம் போனதுனால சொல்கிறேன், பட் அதில் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் நம்ம பணம் கொடுத்து கூட என்டர் பண்ணலாம். இவர் படங்கள்னு நம்ம சொல்கிறப்போ கேனில் ஒஃபீஷியல் செலெக்ஷனாக போயிருக்கு, அன்சர்டன் ரிகார்டில் இருந்திருக்கு, காம்படிட்டிவ் செக்ஷனில் இருக்குது. அண்ட் பிறவிங்கிற படம் கேமரா தி ஆர் த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்கிறது, இது கேன்கிற ப்ரொனன்சியேஷன் சொல்கிறாங்க, அதில் வந்து சினிமேட்டோகிராஃபிக்கு அவார்டு வாங்கியிருக்கு. அவர் படித்தது சினிமேட்டோகிராஃபி, அதிகமாக பண்ணுறது டைரக்ஷன். அண்ட் அவரோட ஒரே படம் அந்த 94 வந்து கேன் காம்படிஷன் செக்ஷனில் அவரோட படம் இருந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு படம் இருந்ததே இல்லை. தீஸ் ஆர் திங்ஸ் ஐ தாட் வி ஷுட் ஹைலைட் பிஃபோர் வி கெட் இன் டு அ கான்வர்சேஷன் வித் ஹிம். சார், யோர் கனெக்ட் வித் தமிழ் சினிமா, ஐ திங்க் இட் இஸ் ஆன், யோர் கனெக்ட் வித் தமிழ் சினிமா பிகாஸ் வி ஆஃபன் சீன் யூ கம்மிங் டு ஃபெஸ்டிவல்ஸ், யூ நோ ஸோ மச் அபவுட் தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவோட உங்களோட கனெக்ட் பற்றி சொல்ல முடியுமா? In 1974, I came down to inge first studio ille Vagini studio ille than aadyam vanna and the gate thoranga Vagini studio other than in the life ille opening in the Tamil cinema Tamil industry ille than and the LV Prasad inde adin shesham oru varsham kayumbo LV Prasad അദ്ദേഹം ഒരു സിനിമ ഷൂട്ട് ചെയ്യുന്ന സമയത്ത് അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു ക്ലാഷ് വർക്ക് ചെയ്യാനായിട്ട് എന്നെ വിളിച്ചിരുന്നു. ദാറ്റ് വാസ് ആൾസോ എൽ വി പ്രസാദ്. അത് അതിനപ്പുറം ഞാൻ സിനിമാറ്റോഗ്രാഫർ എന്നുള്ള നിലയ്ക്ക് ഐ തിങ്ക് യു ക്യാൻ അണ്ടർസ്റ്റാൻഡ് ഇറ്റ്. ബൈ ദ വേ, ഐ ജസ്റ്റ് വാണ്ടഡ് ടു സേ ടു സ്റ്റാർട്ട് വിത്ത് ഐ വാണ്ടഡ് ടു സേ ദിസ് ഈസ് എൻ എ ഗ്രേറ്റ് മെമ്മറി ഇൻ ദീസ് ഹാൾ ആസ് എ തമിഴ് ഓഡിയൻസ് ആൾസോ being here on my birthday, on a newer birthday, and
where your presence is one of the biggest memory in my life. Probably that remains in my head for a long, long time till I death. I don't think this is most precious time you gave to me. On this moment, especially Chennai Film Society and the International Film Festival and Shalini, all my friends, Ravi Kotarakara, I think this memory stays in your heart. And that is a greatest moment of my life also as a cinematographer, as a filmmaker also here. Thank you for that presence here. And more than that, I'll tell you about my connection with the cinema. L.V. Prasad is one of the biggest directors. And also A. Vincent, who made the films with Sridhar and everything. And I had some work which he asked me to do, some idea of this. Particularly, he has a lot of connections related to double acting and everything, which I studied there. And I helped him in Vahini studio also. That is the biggest connection, I probably. And my sincere ways are that Tamil industry gave me the breathing, feelings, and finally, and in this day, I feel that my journey is complete with lots of friends from Tamil Nadu. Sir, I think Varsha Porappaniki, இது மாதிரி இன்டர்நேஷ்னலாக இந்தியன் சினிமாவை கொண்டு போன ஒருத்தரோட சினிமாலேயே மூழ்கி கிடந்து நம்ம ஃபிலிம் பஃப்ஸ்க்கு இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஐ திங்க் இட்ஸ் அன் ஆனர் வென் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் யுவர் பர்த்டே இஸ் டுடே வி வெரி ஹாப்பி வித் தட் பட் யூ வர் ஸ்பீக்கிங் அபவுட் பை த வே அவர் வந்து நான் தமிழில் பேசுகிறேன் எனிபடி ஹூ டஸ் நாட் ஃபாலோ தமிழ் எவ்ரிபடி ஃபாலோஸ் தமிழ் ரைட் ஸோ வில் பி டூயிங் அ மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவர் வந்து ஹில் பி டூயிங் அ மிக்ஸ் ஆஃப் மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் So true national integration, I think namakku puriyum nenikiren. That's the joy of these things. But tell me, how is rootedness important to a film or a filmmaker when he takes avaroda padaippa vanda avaroda international platform ku eduthittu porappo ஒரு நம்மளோட ரூட்டட்னஸ் எவ்வளோ முக்கியம் ஏன்னா லாட் ஆஃப் இஸ் கெட் லாஸ்ட் நம்ம வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு பண்ணுறோன்னு தொலைஞ்சு போகிறவங்களும் இருக்காங்க கேன் யூ டாக் அபவுட் தட் பேலன்ஸ் சார் Indian cinema, especially when I go outside my place, like you know, in India, travel with my cinema, and as a director, I was traveling with many times in the US and UK, and then I have traveled almost 70 to 80 countries with the cinema as my tool. Cinema as my idea that I could say, everybody looked at my cinema, whether I make the cinema in, what I say, in Malayalam, everybody said it is an Indian cinema. Is there no differences between whether you make Tamil film, Malayalam cinema, Hindi cinema, or Bengali cinema for that matter? Finally, outside India, it is Indian cinema for them. They don't know the differences between what is Malayalam, what is Telugu or Karnataka or Hindi or anything. But then what they look for the cinema particularly, what is the ingredient they are looking? They are like, I know that the people coming in Kevada Vannu and the Valiya, Periya, and the architecture, and the temple architecture in Kevada When they come there quite often, quite amazing, the space, the idea of the look, idea of the thoughts behind it. அதுக்குள்ளே இருக்க அந்த பந்தம் அவர் நியூர் ஆனெங்கிலும் அவர் வந்து ஒரு வத்தியஸ்த மனுஷனாயி அவர் திருப்பி போயிடும் அது ஆர்கிடெக்சர் அதுன்ற உள்ளிலிருந்த பக்தி இதெல்லாம் அதனத்து ரிலேட்டட் அது தன் சினிமா அப்போ வென் ஐ மேக் த சினிமா வென் தே வாட்ச் த சினிமா ஃபார் எக்ஸாம்பிள் When I made Piravi, father looking for his missing son, that is an emotional content. Why you like that emotional? With all over the world it is same, the relationship. When you are in the sunlight, you know, you perspire. That is all common, like anybody, any part of the world, whether you are in, that is the common idea of expressions in your body also, as well as in the mind also. So the structure of the chemistry between, our chemistry and Malaya, endana hridayam,
the Hridayam everywhere, all over the world, it has the same pulses. So is all the chemistry in the blood is almost same everywhere, almost same thing. So is cinema. So you understand cinema from that point, your heart, your brain, your mind. You don't know where is the mind is. And everybody says it is in your brain or it is in your heart and where it is. Cinema is the right expression to say what is the mind. You feel it. You understand it. Still you don't know where the mind is. That is cinema. So in every film, we communicate. That is the biggest, probably the one of the finest art form which we could able to translate into anywhere, any part of the world. In Piravi, for example, I can tell you what happened. I was showing the film in Cannes. And then the father, the idea on the content, if you look at it, the father was searching for the son who got killed in the custody of the police custody. And the police says, he's there, he lives. And the police has to tell the truth. And the father believed truth is the biggest tool for him. He believed that this official will never ever tell an untruth or lie. So he thought, father, so he's looking around. He will come back and it was his waiting. Waiting itself is the idea of mind. So he was waiting and he could not able. Everybody knows that he's been tortured and killed at the custody death. It's at custody death. It still exists now. That means power, wherever power is there, it exists. So it is, therefore, one lady, after the show is over, one lady remained there. 30 minutes gap was there. And since the lady was there, especially the people outside, those who wanted to clean the hall and everything, one of them came to the, particularly can organizer came, can you ask her to move out? I said, I don't know the French one, whether she can understand it. So I went there, I asked her, why you are sitting? She sits there, sheer because the one good reason, her son died in the World War. And after watching, she still thinks that he will return back. So these connections was mind and passion remain everywhere. The cinema subject is also like that. Sir, emotions when they internationally connect avu correct. But for example, I in the kelvi la vandha neenga subtitling pathiyum badhil solunga. Cultural references irukum la. I saw a documentary about AIDS idu pathi. But adula vandha or amma solranga Tamil la endha kadhaiya solradhu kolam vaalamalam madri thalacha kadhaiya adu vilundide appdinu. Or vaalamalam vilarudengiradhu it's a very or Tamil Nadu la naanga purinjikiradha irukalam illa India la purinjikiradha irukalam. அப்போ அது எப்படி இன்டர்நேஷ்னல் பீப்புளோட இந்த மாதிரி கனெக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், வாட் ஷுட் சப்டைட்டில்ஸ் கீப் இன் மைண்ட் ஸோ தட் இட் இஸ் ரிசீவ்டு பெட்டர் பை அன் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ்? சப்டைட்டில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபீலிங் ஃபார் சினிமா இஸ் தட் இஃப் யூ ஹவ் மினிமம் டயலாக்ஸ் தட் இஸ் த பெஸ்ட் பிகாஸ் சினிமா இஸ் போர்ன் அவுட் ஆஃப் சைலன்ஸ். Because when only after 10-20 years later the sound came, no. Till that time, like Charlie Chaplin and many people showed their content to the people, and that time it was the World War is happening and many people were in sadness, and they made a comedy as their subject with the social political background. That's why even then everybody liked it. Even now it is relevant to us. Appa avade നമ്മൾ ആലോചിക്കുകയാണെങ്കിൽ സിനിമ ബൈ ലുക്കിംഗ് അറ്റ് മോർ ദാൻ വെർബോസിറ്റി ദ വെർബോസ് ദിസ് സിനിമ ആർട്ട് ഡസിൻറ്റ് നീഡ് മച്ച് ഓഫ് ഡയലോഗ്സ് ബിക്കോസ് ഇറ്റ്സ് ആൾ പെർഫോമൻസ് ക്വാളിറ്റി. ഡിറക്ടർ ഹൗ ടു കൺവേ ത്രൂ യുവർ ഐഡിയ ത്രൂ ദ പെർഫോമർ ആൻഡ് ദെയർ സൈലൻസ് ആൻഡ് ദെയർ തോട്ട്സ് ആൻഡ് ലൗഡ്നെസ് ആൻഡ് എവരിത്തിങ് ദെൻ ദ സബ്ടൈറ്റിൽ. സബ്ടൈറ്റിൽ ഹാസ് ടു ബി ഇറ്റ്സ് നോട്ട് ദാറ്റ് യു സ്പെൻഡ് യുവർ ടൈം ടു really reading the subtitle, but you have to see the visuals and understand it and look forward. That is an ideal cinema for that. If my first film, Piravi had only 6 pages of dialogues.
out of 120 minutes, out of that. So therefore, it's easy for the people to say that, give instructions, like, you know, anywhere. Many of our old traditional content and everything, for that reason, even our mimes and everything is a part of history in our art forms. Here also, the cinema make it really more towards as your craft. And so there, that subtitle, when it comes to the subtitle, you see, the subtitle has, generally one line has 24 letters. That's one of the reasons, because that is the process for you to scan your eyes. 24, 26, that's the maximum for that thing. And actually, how much time you need to read two lines, it is actually 3 seconds. If you keep it more than 3 seconds, the next lines comes, or next subtitle comes, you cannot connect it. So this also has to be very clear to understand them, and make that the feelings, rather than the exact translation, you give the content through the smaller words, not longer words, but still that story is there, so that you can say that. It need not be necessarily that when the lips comes, or the idea of the lips comes, or the next scenes comes, you can really reduce the length of the translation to shorter with the support of somebody who understands the language so well. Keep it at the minimum. And still the story is told, story is being followed. Adu vanna thanne inda cinema kudal enjoyment adha cinema il sound irike, cinema il visual irike, cinema il performance irike, adella correct aayittu judge cheyanengil the reading time should be lesser, so that you understand photography, you enjoy irikkum, adukapram and the sound you listen it. And after these are the something which you have to keep it in your mind when you do the subtitling very well. You can even ask a long first translation, then reduce, and on the third or the final draft you may get the same content with one third of the first draft. That's for me a very important answer. Evlo per எல்லாரும் இந்த ஃபெஸ்டிவலில் படங்கள் பார்க்குறீங்க தெரியும், ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஃபிலிம் மேக்கிங்கில் ஏதோ விதத்தில் இன்வால்வ் ஆனவங்க. ஏன்னா இப்போ இந்த கேள்வி, இந்த பதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படங்கள் பார்க்குறப்பும் சப்டைட்டில் படிக்கிறப்போ அவர் சொன்ன அந்த பாயிண்ட்லாம் புரியும். அவர் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா, புரியுதா, வால்யூம் ஓகேயா இருக்கா? தேங்க்யூ, பிகாஸ் தட்ஸ் சச் அ லவ்லி பாயிண்ட். அண்ட் சப்டைட்டில்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்றைக்கி டாபிக் நமக்கு இவரோட வந்துட்டு டேக்கிங் இந்தியன் சினிமா, நமக்கு அது தமிழ் சினிமாவாக இருக்கலாம், வேற ஒருத்தருக்கு அது வேறு லாங்குவேஜ் சினிமாவாக இருக்கலாம், பட் இந்தியன் சினிமாவை எப்படி இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது? அண்ட் ஃபெஸ்டிவல்னால் வெறும் ஆர்ட் படம் பணம் பண்ண முடியாது தானா? இந்த மாதிரி மித்தெல்லாம் உடைக்கணும்னு தான் இது பேசுகிறோம். பட் இவர் சொன்ன அந்த சைலன்ஸ் வந்து ப்ராட் அனதர் திங். இன்றைக்கி காலையில் சுஹாசினிக்கிட்ட பேசினேன், மூணு படங்கள் சொன்னோம்ல, வானப்பிரஸ்தம்ங்கிற படம் வந்து இன்ஃபேக்ட் சென்னை ஃபெஸ்டிவலில் வந்து அந்த போஸ்டர்லாம் ஒரு வருஷம் வச்சுருந்தோம். மோகன்லாலோட சுஹாசினியரில் ஹீரோயினாக நடித்த படம் கான் போயிட்டு வந்தது. அதை பற்றி கேட்டப்போ அவர் ஹாஸ்னி சொன்னது வந்து, ஷைலா ஆஸ்கிம் அபவுட் சைலன்சஸ்க்கு வந்து டைரக்டர்ஸ் வந்து டைரக்ஷன் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. சைலண்ட்டாக இரு, அதுக்கான ஒரு டைரக்ஷன் கொடுப்பார், அதுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஐ திங்க் லக்ஷ்மி பிரியா ஹியர் ஆஸ் ஆக்டர்ஸ் வீல் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் வேறு ஒரு தாட், ஏன்னா நான் தமிழில் ஒர்க் பண்ணுறப்ப மர்மதேசம் நாகா, அவரும் எஃப்டிஐயில் படித்தவர், இவங்களாலெல்லாம் தான் நான் ஃபிலிம் அப்ரிசியேஷன் படிக்கணும்னு நினச்சிது பூனா போய். நாகாவும் சொல்லுவார், ஒரு தாட்டை போட்டுக்கோ, அது ஸ்கிரிப்டோடு இருக்க வேண்டாம், பட் உனக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வருதா. ஸோ சைலன்ஸில் வார்த்தை இல்லாமல் நடிக்கிறத பற்றி அவர்கிட்ட கேளு. என்ன வானப்பிரஸ்தத்தில் அப்படி யூ காட் லாட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹர் தட் வே. கேன் யூ டெல் to the directors here, sir, how to direct silences? Suhasini was so good as a performer in this Vanaprastham. About the role which I gave to her is to, she loves the role, not the person who enact the role. There is a identity crisis there. அதாவது റോളിനെ സ്നേഹിക്കുക, അർജുനനെ സ്നേഹിക്കുന്ന, അർജുനനായിട്ട് അഭിനയിക്കുന്ന ആളിനെ മറക്കുക. സോ ദർ വാസ് എ ഐഡൻറ്റിറ്റി ക്രൈസിസ്. സോ ദർ വാസ് എ ലോട്ട് ഓഫ് ഇൻസൈറ്റ് ഹൗ യു ആർ വെൻ ഹീ പെർഫോംസ്.
there that a platonic love comes. And another one, more than platonic love, what is the possession of that role? She thought the child that is born out of from her womb, from the role, is more important for her, not him. It's not, so therefore, idea of possessing somebody. So there are a lot of silence in it. How to possess the silent? These are the many shades. Cinema needs so many shades, so many layers. That is one of the reasons that when you see Satyajit Ray's film or Mrunal Sen's film or anybody's films for that matter, first screening, you don't understand. Second screen, something will come up. Third screening, you have a different layer. Fourth screening, you have another layer. The story is always new to them whenever there is being screened, because the layering is there. Because these content, as a director, how you place it? This is one thing, the upper surface, lower surface. This is your mind. That's why unconsciousness. Unconsciousness, you get your dream and then sleep. But when you are conscious, then you recognize your people, feel and everything. Why this? The image in the dream is so much enact you, to make you. Because dream for many things is unreal, but it is real within you. Dream illada logatharkum. I think the dog dreams, the birds dreams, and everybody dreams. Even the trees have dreams for that thing. So in that reasons, dream is unreal for many, but also real. So is the identity crisis here. Suhasini, I have asked in one occasion, where your love is been going to express? Evudana ad express, but it has to be not on your verbosity, but to show. Kathakali, you know, most of the time, only the actor act, they don't speak. The sound is being only from the background. And how you are going to enact you that you are his dear or he is your dear. Or that way, we have to convey it. In how much you are doing, there are many ways to convey it. Once, for example, your eyes is very important. Your fingers is very important. Your touch is very important. Unassumingly, you have to touch it. There is a scene where, you know, he comes closer and she touches her without her his knowledge while he narrates the story, because she is a writer also. And she writes because she wanted to write something, Kathakali Padam, that's the writing story part of it, which she preferred that he should act. In that, and in there, when she explains the story to him, and you can understand Mohanlal's face, how he portrayed the love for them, how when she narrated it, which is more how he with the verbal qualities and the sound and the qualities, sound where she stops it, where she looks up, then start narrating it. It all matters a lot for the cinematography, where the close-ups are important, long shots are important. Very ultra close-ups are also important for cinema. So that matter a lot. That's how the chemistry I worked out. If you see it again, it is available in YouTube. You can start it again. And the amount of craft, even 2 second wink on your eyes, and 3 times or 4 times you wink it, it makes 2 different language. And it gives you a different way. There's a body language is very, very important. Why? When people are tense, your body is different. When you are happy, your body is different. And the way you say, and how you sit it, how you keep your leg on the top of it is also a stress. Or sometimes you relax it in there. And then, and the amount, the way you drink the water is also important. When somebody takes faster way of gulping your how to drink the water is also important. Sip is also doing a small little drop on your head when you sleep. When somebody drops you on your hand, the way she removes it is also important. Idea of the passion,
These are the tools for the filmmaker. That's where the cinema, in cinema as a director, if I say how to use, filmmaker is not seen, cameraman is not seen. It's the character who really projects the director. That is the tool, that is the craft. In the audience, how many people are in the audience? So, இவர் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ். யூஸ்வலாக ஏன்னா சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், பட் வந்து சிரிங்க, அழுங்க, பிளாங்காக பாருங்கள் இப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும், அதை மட்டும் பண்ண பார்ப்போம். அவர் சொல்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வானப்பிரஸ்தத்தில் மோகன்லால்ங்கிறவர் ஒரு கதகளி ஆர்டிஸ்டாக இருக்கிறவர் சுஹாஸ்னி பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஸோ சுஹாஸ்னி டோல்மி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வுட் பி He is so huge, he is larger than life, oh, manasila. So, indha mari ennangala vechittu andha silence fill panna paathona, nee avara vandu kanna virichu paarun solradha vida, vera edho andha onnodu nama body la endu onnonu react panna, adu nariya avar pannuvaru nu pala nadigargal sollirukanga. And our layering pathi sonnaru, so Mohanlal ngra oru actor playing that Kathakali artist, adula vandu so layer kulla layer, indha mari avarodu padangal vandu romba திருப்பி திருப்பி பார்க்குற தன்மை அதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். பட் என்னோடய ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன், நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ் மம்முட்டி, மோகன்லால், ஜெயராமோடு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லா இது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் லார்ஜர் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஒரு பேரலல் சினிமா அந்த பேஸோட அவங்களுக்காக அவங்க ஆடியன்ஸ்க்காக கேட்டு பண்ணாமல் உங்கள் மாதிரி படங்கள், நீங்கள் நினைக்கிற படங்களை அவங்க வழியாக கொண்டு வந்திருக்கீங்க. ஹவு டு யூ மேனேஜ் தட் சார்? Most of our talents, the actors and performers, avarella intelligent edanana avarku tirichariyam edana nalla cinema edana moshapetta cinema allengi entertainment endanu avaru. The actors always they are the people who understand the content very easily, but now the director is very important to how to mold them to them, to the performance. For example, in my Kuttisrang Mammootty, Kuttisrang got 7 national awards for the film, including the editing for the Srikar Prasad and the makeup and then the screenplay for the best film and many things it has been. But why? See, these are the ingredients for the production together. The actor also get molded in all areas, how it has been. See, 2 second screen presence and 3 second screen presence of an actor, or 5 second performance, or anybody can, an actor or actress can be there on the screen still a 10-15 second can be conceived into 3 seconds, giving the same emotions. So, you have to condense it depending on how you want it. So, it can be extended also. But then, how you extend it? It's not that they remain there. Even, say, like even having something like that or something, anywhere you have the movement, beautiful movement of the body always put you in focus to get the attention of your mind, probably. Along with that thing, the visual quality, camera movement, camera tracking, everything will work out if you want, say, this emotion. For example, I'll tell you, the pain. Pain is a very difficult way how to contain it and express it. You can, 20 seconds, you can, some, an actor can keep the pain and still keep on 20 seconds before the audience to say that, to get attention. How they do it? There are many ways. How you, the movement of the muscles, the closing of the eyes, the idea of being, the expressions changing from faster to faster. The scowl, because how you imagine yourself in that position, or your own personal issues, where you can, in and I said, in one occasion, into Suhasini, you become blank. How you become blank? I need 2 seconds of blankness and you, nothing in your face. How you place it? And I asked her, what are you, what did you? I said, physics. So I told Suhasini, see, there is an electron and proton in atom
it meets some point. Imagine that second where it is wanted to meet but it didn't meet. That is the blankness. So you do it well. So you can explain to them how you do it. So how you extend it. That's also there. See, it's like a coffee, hot coffee. When somebody gave it to you out of your pleasure, how you do it in, and how you behave it in. There are many ways of expressing it. That's your own thought, observations. Look, one of the finest expression probably is, look at the animals, especially the dog. When you come to the dog, you check how they look at it, how they look down, look up, how you, when you look at them, they will go down, and sometimes when you don't look at them, they come on the left side or right side, and still then make the tail movement. These are the symbol of observation for a director who wanted to say, but the animal is one of the finest examples for you how to give the expressions on silence. Anyway, birds also, the movement also, the way it looks at, how they blink the eyes, is also part of that. So you observe it, anywhere, how you do it. And when you are, and think about your own pain at the moment which you say that, how you, it can be from the science point of view, your personal point of view, from somebody's adaptation. These are the performance, probably, or the director's idea to get it what you want. Thank you. And நேத்திரவு வந்து அவரோட ஒய்ஃபோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகான வீடு. படத்தில் இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் அவர் வாழற இடத்துலையும் அந்த ஏஸ்தட்டிக்ஸு, காக்காலாம் கத்திட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னும் இட் ஆல் தீஸ் திங்ஸ் கிவ் யூ தட் கனெக்ட். அவர் புள்ள வந்து ரெண்டு பேரும் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க. ஐ ஆல்சோ நோட்டிஸ்ட் தட் ஹீஸ் அ ஒரேஷியஸ் ரீடர். சின்ன வயசுலேருந்தே புக்கு படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. அண்ட் அவர் வந்து ஆர்ட்டையும் சயின்ஸையும் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. சினிமாவில் சயின்ஸ் அவ்வளோ இருக்குங்கிறது, அங்கேருந்து தான் ஃபிலாசஃபி வருது. அவர்கிட்ட ரெண்டு மூணு நாளில் இன்ட்ராக்ட் பண்ணது, இதுக்கு ஒரு சில வருஷங்களாக தெரிஞ்சதில் பார்த்த சில விஷயங்கள். பட் ஐ தாட் ஹீஸ் காட் அபவுட் 49 அவார்ட்ஸ். பல பேர் வந்து அவங்க பேரை சொல்லணுன்னா பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்கன்னா சொல்லிட்டு தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. 2011 பத்மஸ்ரீ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கியிருக்காரு. ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்லேருந்து ஷெவாலியர் அவார்ட். நான்லாம் சிவாஜி கணேசன் வாங்கினப்ப தான் எனக்கு அந்த அவார்டை பற்றி தெரிய வந்தது. நமக்கு எல்லாமே தமிழ் சினிமா வழியாக தான் உலக சினிமா புரிஞ்சுப்போம். அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. ஈஸ்ட்மேன் கொடாக் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு வாங்கியிருக்காரு. இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் யுகத்தில் இருக்கோம், பட் கொடாக் ஈஸ்வரன் ஒரு சீனியர் அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து இவங்கெல்லாம் கதை பேசுகிறத கேட்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸ்ட்மேன் கலர் வந்தது, அவர் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார். கலர் வந்த உடனே காக்காக்கு கலர் போட்டு சந்தோஷப்பட்டு பார்த்துக்கிட்டாங்களாம் கலர் ஃபிலிமில். நான் கேட்டேன் ஸ்லைடில் பெயிண்ட் பண்ணாங்களா, இல்லை நிஜம் காக்காவை ஆர்ட் டைரக்டர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு போல் இருக்கு. அந்த மாதிரி அங்கே ஈஸ்ட்மேனில். ஸோ இட் இஸ் ஆல் திஸ் ஹிஸ்ட்ரினே சூர்யா சார் சொன்னார் இல்லையிலே, நான் வந்து கற்றுக்கிட்டேன் பாரதி ராஜா சார். ஸோ ஃபீல்டில் காலேஜில் போய் படித்தத தவிர்த்து ஃபீல்டில் அவ்வளோ கற்றுட்ருக்காங்க. ரெக்கக்னிஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சார்லி சாப்ளின் அவார்ட் 1989 பிறவி ஆன் சார் சாப்ளின்ஸ் 100th பர்த்டே வாங்கியிருக்காரு. 1989 நான் அந்த சொன்ன அந்த கேமரா தி ஆர் கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். இன்ஃபேக்ட் கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் ஒரு ட்ரிப்பு, வேற எங்கேயாவது போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு ஃபேமிலியாக போகிறதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கே போயிட்டு க்யூவில் நின்று பார்க்குறது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே க்யூவில் நின்று பார்ப்பாங்க. பெஸ்ட் திங் என்னென்னா, ஒரு 70க்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ், அவர் பல கண்ட்ரீஸ் பேசிகிட்டு இருந்தோம். ஹவாயின்ல நம்ம ஹாலிடேக்கு போனோம்னு நினைப்போம், சினிமா அவர் எல்லா இடத்துக்கும் ஹாலிடேக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அவர் அவர் குடும்பம் அழகான வீடு. ஸோ வந்து சினிமாலேருந்து சம்பாதிச்சு வாழ்ந்திருக்காரு. ஆர்ட் ஃபிலிம் பண்ணால், ஏன்னா இது அடூர் சார் வந்து எனக்கு பூனாவில் சொல்லியிருக்காரு, ஆர்ட் ஃபிலிம் பண்ணால் ஜோல்னா பை போட்டு அவன் இல்லாதவனாக தான் இருப்பான்னு கிடையாது, இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குங்கிறது நம்பிக்கை கொடுக்குறவங்க. கேன் யூ ப்ளீஸ் டெல்லஸ் அபவுட் யுவர் தியேட்ரிக்கல் ரிலீஸஸ். நீங்கள் அவுட் சைட் ஆஃப் இந்தியா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, யூ ஹேட் கமர்ஷியல் சக்ஸஸ், டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, அதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியுமா? എൻ്റെ എല്ലാ ഫിലിമും യൂറോപ്പിൽ, അമേരിക്കയിൽ, ആർട്ട് ഹൗസസ് മോല ടെലിവിഷനിൽ. ഇന്നിപ്പോൾ ടെലിവിഷനിൽ നമ്മൾ കാണുന്ന പുറത്തുള്ള സിനിമ, ഹോളിവുഡ് സിനിമ പോലെ തന്നെ, ദേ വാച്ച് ദ ഫിലിംസ് ആൻഡ് വി സെൽ ഇറ്റ് ഫോർ ദം. വി ഹാവ്
I made the film with not very expensive, not like, you know, still it contains a... How much money, if you look at it, Vanaprastham, everybody will say it, that time it must be 3 crores. And I made it in 2.5 crores. That is a French, that is the first French co-production in India. After winning, after I went into the competition in 1994 with my film, some producer approached me. They wanted to make a film with me. I thought it is an Indian filmmaker, why they wanted to come and ask me why I make an Indian film. I thought, I didn't give much attention to, because I thought it is must be fooling me by saying a film. So I met him at Cannes that time. And then later, when I went to the Locarno, he was there, Locarno. And I said, oh, surprise, do you remember me? Yes, I do. Why you are here? You have a film here. He's a producer. No. I wanted to come and meet you to make the film with me. This is what the commitment of the other producers also. Why the producer? Producer is in other than India, most of the producers outside, they are much bigger knowledgeable person than a director. Here also, in the earlier days, it was like that. They don't see the money also. Who is the captain, if you look at it? There are lakhs of ships, and everybody is called captain. And actually, who is the captain? Somebody will say, somebody who streamed like in a Titanic and everything, he's also a captain, he came. But who is the captain? Columbus is the captain who discovered the other land. We went into the other land, and who decided to make decision on the how to say I can see and get what are the things can be done. So that is the captain. The captain is being that name is given to only very few people are captains, but many are known as captain. So the films also, you know, how you steer it, how you go there, how you understand what they want it or why they want us. Actually, if you look at it. What they're looking for us, from us, as a cinema or a filmmaker, they look us, they wanted to come here eat dosha. Not what you call this idea of our foods, pizza. If you make a pizza from here and give it to them, it doesn't taste the way they want it. They love because they like the Indian taste, they feel it. When they make dosha, we don't like it. This is the issue. So therefore the taste is how you, they're looking for a different. If you go to the Japan, you have to go there and eat their food. If you are going to Kerala, you have the food, what you want. And the same way, the human being has a tendency to see the differences from their own land. Avarude manasil allengil avar endana nokkunnathennu nokkikonde നമ്മൾ എടുക്കുന്നതിനേക്കാൾ നല്ലത് നമുക്ക് കഥകളുണ്ട്. വി ഹാവ് സ്റ്റോറീസ്, വി ഹാവ് ഹ്യൂമൻ ബീയിങ്സ്, വി ഹാവ് പാഷൻ, അവർ ഓൺ തിങ്സ്. സോ അവർ റിലേഷൻഷിപ്പ് ബിറ്റ്വീൻ ദ മെയിൽ ആൻഡ് ഫീമെയിൽ, ഹൗ വി അവർ അതാണ് നോക്കുന്നത്. സോ യു ഹാവ് ടു ചെക്ക് ഇറ്റ്. ഇറ്റ് ഈസ് നോട്ട് ദാറ്റ് യു എൻകേജ് എൻ ഓഡിയൻസ് ബിക്കോസ് ലൈക്ക് എനി ആൻഡ് ഐ ഇഫ് യു സേ ദ മീഡിയ അറ്റ് ദ മൊമെൻറ്റ് സേ ഇറ്റ്സ് ഈസി ടു റീച്ച് പീപ്പിൾ. When Bible was written, when Quran was written, when the Mahabharata was written, Ramayana was written, there was no media. It still exists. Why? The same thing. When the media, it reaches you after time, certain time. You make your film. Sometimes the artists are always ahead of time. For example, Van Gogh died with hunger. And his painting now fetches, almost the budget of a state government. When he died because of hunger, because he lived in ahead of time. So is artist.
So your films, your creations, everything has to be looked with, even if you don't understand now at this moment, no matter for you. But it will be understood. That's the Bible is also still existing, or the Ramayana is still exist, because the content which is portrayed inside is so emotional. It exists in any part of the world. And that way, as a creator, you should understand it. That's why you make films. You make it clear. This is what Satyajit Ray, Vadhar Panchali, everybody, when the can comes, somebody jury went out saying that it's a poverty. We don't want to see the poverty. And our Indian said that. They said it's a human document. How the document? When the rain comes, that's also an Indian rain, not the French rain or the American rain or anything. Still it has a rhythm in it. They are looking for that thing. And the vegetation, it belongs to here. So therefore, all your product in your things is as subtle as anywhere, any part of the world. So you have an abundance of content in front of you to make a story for you. Even if it is not relevant, it will be relevant later. It's a history. Cinema is always a history of the nation also. Like Charlie Chaplin, English. Without Charlie Chaplin, there is no history for the UK or United Kingdom. So it's here. No. India's history is incomplete. Satyajit Ray is not there. Or Tagore is not there. So art forms the history. So let us work on the histories that can be taken, like who, and in fact, if you look at the who designed the currency, our currency has gone so much of intricate detail of the 5 rupees, 10 rupees, 20 rupees. There is an artist behind it. We still don't know. But it is being conceived by whom? Some of the finest artists in our world. They are not. And if you look at the deity, you never ever, a person who has done it, they did never put a signature here, but in outside they do the. That's why the you know that it was done in 1940, and the signs for that. Finally, I come to the point. Sharaja asked me, why the science has been there? Now, it is the fourth industrial revolution. I say fourth industrial, digital, 1 and 0. It has brought together the gender, gender, male and female, the last 20 years after this mass media and this came, they become shorter. The difference between gender become shorter. Even the age, a 10 years boy or girl and 20 years a woman or a man, the difference is now become because the digital has made contents to them. Their intelligence has been sharpened. Now, you know, the grandfather like me, I ask my granddaughter, please do with my, how to open up that. So because she's intelligent. Exposure is higher. So the intelligence part, it has been contained. So is the cinema also. So that, some time back, look at the women earlier, how to express. They have to go behind the door and then peep one eye and then to see the man whom she loves. Now it's over a telephone. You just pick it up. I love you. Finished. We've gone about 45 minutes into the main or a kelvi, then we'll open up for it. Ippo vandu Oscar vandu kulangal nu tamil la padam poirukke, neenga Oscar committee la irundirkinga, enakku and the process pathi solunga, because romba mukkiyama therinjikka nenikiradhu vandu indha maadhiri velila Oscar ngar, at least it's a more commercial thing. Festivals ku anuppuradhu enna maari padangala tayar pannanum, adoda procedure enna, ena inge vandu pala agent valiya dhaan polama illa naangle apply panna mudiyuma? அண்ட் எந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஸோ 4 கேள்வி கேட்டுட்டேன், நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கலாம். ஆஸ்கர் பற்றி ப்ளஸ் தி அதர் 3 ரவி சர்வஸ் மென்ஷன். ஆஸ்கர் இஸ் த இட் ஹாஸ் நவ் இட் ஐ திங்க் 92nd ஆஸ்கர் நோ 92nd ஆஸ்கர் 92nd இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த ஹோல் ஆஃப் இந்தியாஸ் சினிமாஸ் ஹிஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர். அண்ட் இஃப் யூ லுக் அட் இட், when the Oscar is being selected here, and Tamil cinema, Kulangal, I selected it for good reasons, the humanity which has been, and so much of
the idea of the honesty and humanity, which also worked out in everything. So then 92 years of then, I would rather call 92 years, then our cinema also grown, somebody's cinema is also grown. Your credit card or any other bank transfer, the many of the biggest in Cannes and Locarno and then Venice and Berlin and everything, maximum charges are 20,000 rupees Indian. You can access it, anybody can sell it. So, without a box, andha madri portals varya or 20,000 selavicha, the best of film festivals, Berlin, Locarno kuda padangala anupa mudiyum solringa. Direct away pannalan solringla? Yeah. You can send it directly. No, there is no agent is required. Nobody is required. It is open. It is and they are looking for the better films from anywhere, any grassroots level. So don't get fooled by that somebody asking you pay to money. Don't get. I didn't, in the earlier days there was no fees also. In Cannes I didn't pay much in the very beginning. Piravi I didn't pay any money. Even now if I wanted to make some films, now if I refer it, my maximum amount which I they say around 120, 160 French franc or euro now at the moment. So which, how much it will cost? 200 euro. How much it will out of 800? 16,000 rupees, not more than that. Anybody, you can apply anywhere and you can sell, send your product through the Vimeo content or you can send the DVD or any high definition content. You can post it, you can courier it directly to them. They will reply you to that it has been received and they will watch it and they will inform you or mail or your whatever way that this is the one which we can think about it. So don't see. There are number of festivals nowadays. Festivals are becoming a real market now for the people now. Even Cannes, the name of the Cannes, there is a Cannes World Festival, Cannes other festival, the name of the place is also being utilized in a fake way. Many other things also. That doesn't make, if you say, if you win some established in FIAPI, that is a film. If you look at the website FIAP, there are recognized festivals. You may find out 25 or 40 festivals. That is the place when you win the or recognize there, you'll get some kind of recognition. More than recognition, you'll get television selling. And when you go down to, you can find a distributor there. And now because OTT and all those things like movie and everything, they are ready to take it. So therefore they are all recognized film festivals, not the small festivals and the name that you pay this much money, I'll give you a price. This is that festival also tend to be a marketplace by saying it, how to get the, this is usual. As a, once the market is there, like, you know, and earlier we say human being, what is the cost of you? If they say priceless, now they say your heart has a price, your brain has a price, your eyes have a price. So if you sum up, you get a price. That's the way. You'll have to open that, sir. Open pannunga. No. So avar solradhu vandu kurumpadalgal tayarikkira first directors, producers mattum illa. பெரிய படங்களும் கூட பெருசாக ஏஜென்ட் அப்படி இப்படின்னு போகாமல் நம்ம டீமில் இருக்கிற ஒரு அசோசியேட்டோ அசிஸ்டண்ட்டோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பண்ணலாம், டைரெக்டாக பண்ணலாம். ஒரு என்ட்ரி ஃபீ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபாலோவிங் இட். திடீர்னு அப்போ மட்டும் வரக்கூடாது. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு அசிஸ்டண்ட் அதில் ஒர்க் பண்ணால் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஐ திங்க் லக்ஷ்மி பிரியா நடித்த படம் ரெண்டு மூணு படங்கள் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு போயிடுது. அந்த மாதிரி விஷயத்துக்கு பெரிய படங்களுக்கும் இதுதான் ப்ரொசீஜருங்கிறாரு. பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அவர் கூழாங்கல் ஆஸ்கர் கமிட்டியில் இருந்ததுனால சில விஷயங்களை காட்டி அதை பற்றி நமக்கு சொல்ல போகிறார். ஐ திங்க் தட் இஸ் வெரி வேல்யூபிள். அவதான் ஐ ஷோ எ லிட்டில் பிட் ஆஃப் சார், அது ஆன் ஆயிட்ல இன்னும் சார், இட்ஸ் நாட் ஆன். என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே
in the problem partner. പത്തും മുപ്പതും പടത്തിൽ നിന്ന് ഒരു പടം തന്നെ ഇന്ത്യയിൽ നിന്ന് ഓസ്കറിൽ എൻട്രി കൊടുക്കുള്ളൂ. അപ്പോൾ നമ്മുടെ ഫുട്ബോൾ പ്ലെയർ അടുത്ത് നിൽക്കുന്ന ഓപ്പോസിഷൻ ആരാന്ന് നമ്മൾ തിരിച്ചറിയണം. ഹൂ ഈസ് അവർ ഒപ്പോണൻറ്റ്? സോ ദ വൺ ഓഫ് ദ ഒപ്പോണൻറ്റ് അൺലെസ് അൺഡിൽ വി സി ഹൂ ആർ അവർ ഒപ്പോണൻറ്റ്. സി ദിസ് ഇസ് വിച്ച് ഐ ഷോഡ് ദം, ദിസ് ഇസ് ദ പ്രോബ്ലി പ്രോബ്ലി ദ ഫിലിം. Probably you may find it out. I have shown this film to jury members. See, this may win an award. Буду сильнее скучать по ней, а я только скучаю, как она смотрела на меня. I'll tell you, this content part is that somebody is traveling in the same compartment. One doesn't know, one is a Russian, the other person is a Finnish guy. They don't know the language, but the language is love. So this is our content. So there's more often a human element. That means the human tries explained, Adi explained the mind engane irikka. Appo the language oru tarathilum interfere cheyyunnilla. They decided to marry later. That is the content part of it. So the without no. Думаешь, я плохой? These are the content which I always say. This is another one which is rich. So this is in the version Oscar kvandhada. Ah, this is a Japanese entry, and here you see this protagonist wife died, but then he hired a taxi driver, a female, and they narrate the story then, and she finds how much passionate human being he is from the female point of view. So just see that.私たちの決まりでドライバーを用意します。というと彼女です。渡美咲です。僕はまだドライバーを君に頼むことに同意してない。私が若い女だからですか。高槻浩司です。アーストロ100を希望します。ありがとう。そこまでありがとう。セットテープを再生してくれないか。はい。どうした、そんな浮かない顔をして。誰の声なんですか。妻の声だ。Driver brings back his position back to the life, the women. So that is the story. And there is one, this I think Thangaraj, this film is here, or there is another film which is very popular, which is again a French film, Titanic. No, it is here. நிறைய படங்கள் வந்து ஆஸ்கருக்கு வந்து காம்படிஷன்ல இருக்குது. நம்ம சென்னை சர்வதேச திரைப்பட விழா ஸ்கிரீனிங் ஷெட்யூல்ல பார்த்தேன், போய் பாருங்கங்கிறாரு. அண்ட் வாட் ஈ ரிக்வெஸ்டட் அஸ் டு நோட்டீஸ் இஸ் ஆல்சோ த ஃபேக்ட் தட் அது ட்ரெய்லர் கட்லேருந்து எப்படி மாறுது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புகிறோன்னா அந்த சர்டன் சென்சிபிலிட்டிஸை நம்ம புரிஞ்சிக்க பார்க்கணும். அந்த மாதிரி படங்கள் இங்கே ஃபெஸ்டிவலில் கொண்டிருக்கோங்கிறது ஒரு பெரிய இது. ஸோ ஹி வாஸ் ஆக்சுவலி ஃபோக்கஸிங் ஆன் தட். This film is here, I believe, Titanic here. Yeah.
what is the first prize fetches, even if it is a small film like, you know, Parasite, the one which was being produced by the Korean, now, since it won Oscar, Asian cinema has a lot of interest now. Parasite oru padam avlo maathittengra the whole point. Chennai, yeah, 2 years it was there. So it is that way, if you say one getting any recognition and the amount of money which they, it is almost 200 million the for a film if you win an recognition, that has been instant market. Even if you made the film, Kurangal must be made in that much, and if it is win it, I'm sure it will fetch you almost that 200 million. Instant market. So in 89 அவர் பண்ண பிறவி கேன்ல போய் கேமரா தியார் வாங்கினதுனால இமீடியட்டா அது பல ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணி அதனால தெர் வாஸ் அ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறாரு. அண்ட் ஃப்ரம் வாட் வி சி ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் பாரசைட், படங்களை வந்து இங்கே ரிலீஸ்க்கு மாத்திரம் இல்லாமல் வேற ஒரு இதுக்கும் பண்ணுறதுல தப்பே இல்லை, பிகாஸ் தேர் வில் பி ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ். எனி திங் யூ வுட் லைக் டு, விச் ஆர் த ஃபெஸ்டிவல்ஸ் வி கேன் லுக் அவுட், மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் and what kind of films, if two lines on that, and then we'll, any questions from the audience? No, the major, the first film, the oldest festival in the world is Venice. It is done in 1939, and immediately second year Cannes became and Berlin became, and there was a fight between the world war, even world war was there happening, festival went on. And that is in 39. So these are the oldest festival. I think Cannes is making 72. Cannes really, because they promoted art house films and a lot. Most of the filmmakers are discovered. Tarkovsky has been discovered. Fellini has been discovered. Even Bergman is discovered. Satyajit Ray is discovered. So any festival's idea is to discovering new talent who has been unknown there. In one occasion, I am also discovered in Cannes. That's one of the reason I could know. In one occasion, I'll tell you, this is a very small incident, which still it is a heart. When I went to meet the Cannes Festival Director, Gilles Jacob there, and I went to the office without knowing that I need an appointment. And then I asked him, I am such and such person, which was in a Camera Dior. Immediately the personal secretary came to me and then went into the, and Sushma Suraj went there, and then she has to wait 3 days to get an appointment. She herself told me, and she said, art is being transferred domestically, not everywhere. It is a soft diplomacy. Whether you show a film in Pakistan, an Indian film, Indian music, art is always a diplomacy to forget the enmity. So this is one of our biggest tool in our play. Here, I know Thangara sir has been showing such a lovely, wonderful cross-section here, the film. One film will, two words, you will change a different person. You are not the person whom you were last 20 years or 15 years before. 1-2 hours you can change a man. That is the idea of the strength of the art in cinema. You change it. So these, and the films like, you know, when you can, that is the best. Second, I will say Venice, then the Berlin, then Locarno, and then you have the Moscow is there, and then Karlovari is there from Jitrika, and then you have a Chicago festival is there. All those festivals, if you look at it, and even one of the biggest important thing, every festival wanted to discover new talents and new films. That is their prime, and we and so make films. They say that it is a huge market also outside, when a small film can fetch you like millions of money if you are very honest in your work. It's not that. There are films, we need entertainment. I don't mind about it, but we also need some creative talents in our country to fight like the biggest, like, you know, I would say Oscar contender or somebody who is a Nobel. Unfortunately, if you look at the Nobel Prizes for the literature, Hindi speaks maximum number of
And we don't have a Nobel Prize for Hindi language. Only language was Bengali, and we say about it. So like that, the Indian local language can produce finities of expression. That's fine. So therefore the science also, how many Nobel Prize in? All from, most of them from Bengal also, economics and also from our also, with the oldest, probably in our Raman's effects. So these are the very clarities for us. Yeah, questions in the Kai Tukna, Narmadani Patha, the Kurthuranga. Renmunal Pace it to the post Kata Salavishangal, regional cinema Ilana, Wanginning a question, Mother Endinilika, the very conscious saying something. Regional cinema Ilana, Indian cinema under the Arinjipur Kunga, the Pathi Rombaraga, Pace it in there. Hollywood or Taka, Avlo strong are the Ku Hindi Matame, the regional cinema, voice Avlo strong to Pace it in Nanga. And when the film festivals ladam pala filmmakers ki inspiration varudengiradha pathi pesitirundhom. These are interesting things which nama ivlo kashtam irundhalum mala penjalum covid irundhalum social distancing oda vandu ukkarrongaradhukku. I think that's the relevance of festivals today. Do we have a question? Yes. Yes, Satyendra. Good morning. Happy birthday, sir. Thank you. Actually we have not come to this subject at all. Subject touch panle. The subject is Indian films in international festivals. There are only two people from Karnataka and Kerala and Hindi. They won about some 150 national awards. So nanga pesumbodhu like Girish Kasaravalliya irukattu, Malayalathula neriya director irukattu, avangala ella nanga mention panle. Mr. Shaji is the most talented person. I respect it, you know. So nanga subject ke varle. So the process of questioning was not correct, Shailaja. Okay, sir. Yes. Point noted. Yes, thank you, sir. Yeah. Any other question? Thank you, sir. Iniya perunal vathikal. I'm Anthony here. Festivals have truly changed a lot. Actually, the passion towards. Two points I like to highlight. Everybody has a dream, even a tree has a dream. So the kind of respect you give. Now I come to the question, any one incident which made you for the passion of filmmaking, anything, see the roots of passion, so many years, pala varidathukku munadi poiruke. Edha or particular instance solla mudiyuma, childhood leo, teenage leo, filmmaking la na varanum, vishayatha filmmaking la sollanum appdinte. Edha or incident kandipa irukum, ena avlo or passion, avlo roots irukke. பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஒரு பேஷன் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்ல முடியும் இன்சிடெண்ட் இஸ் மீ ஐ ஹாவ் எ ஸ்ட்ராங் இம்பார்ட்டண்ட் ஃபேமிலி எவரிபடி லவ்ஸ் ஈச் அதர் ஃபேமிலி இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மை பிளேஸ் ஸோ த வே தே டேக் கேர் ஆஃப் த செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இஸ் வெரி வெரி டச் இன் ஐ லுக்ட் அட் தம் அண்ட் ஐ ஆல்சோ லுக்ட் அரவுண்ட் how the people sometimes, you know, the kindness they showed. Somebody is not getting the kindness. These are my subjects in the whole of the period. That incident is my father in the very young age, but I still remember, one of the oldest and earliest remember is at the age of four. I think I can still remember certain things at the age of four when father decided to, I was sleeping and there was a huge crowd outside, commotions and everything. That time it is a rented house and it got fire in the midnight. And father went there, which I don't know, I came out and looking at after the fire is put off with the water and everything and the whole thing is burnt here. He didn't say anything. And he took me, even the burnt hand, took me on my shoulder, that's 4 years old. And I still remember it. These passions, even everybody's life, you have something. That is like a small little water coming out from the earth. It will remain and it will flow forever. Thank you, sir. Happy birthday. Yeah, thank you. Good afternoon, sir. For me, I think that the film's journey is complete when an audience watches the film. And you mentioned multiple audiences today. There's audience in India, audience abroad, commercial audience, festival audience. And as a filmmaker, as a writer, director, cinematographer,
you're constantly making choices when you're making the film. How do all of those audience sets, you're making a film for all of them, how does that affect your decision making when you're making the film? It's like an author writing a book. See, you don't see the audience, first of all. I don't see the audience, first of all. I am completely ignorant of that. That's why I said about the Bible. When it was written, there was no audience. Nobody to read it, no printing technology, nothing. It is written and discovered later. So you don't see the audience. You say, you make films, this is still hidden in your emotions. And you explain to them, there will be people who follow you. And then you look for, this is the shade which I forgot, which is the one which I have. So I am very familiar to that one. So don't see any audience, because fortunately or unfortunately, I'll say, cinema is being discovered after the invention of money. Till all the dancers, songs and everything, before the influence of the money, it was given to the audience, not for the money, to say, to enlighten them, to make them a different person. Cinema is the only one, is a venue make how to get the market. Because this is a product of capitalism. So that capitalism almost killed the art in inside. But still, people love to swim against the current of the river, no? And we are some people, and in India, so many of them are there. Out of 1.3 billion, there must be, you need only 2 million people to watch the film. It is there. That's what I say. Thanks. I think we can take one more question. Good morning, sir. I think 1:45 at the screening, 1:30. Following to that question, in the doubt, நிறைய பேர் இருக்கோம் நினைக்கிறேன் சார். Festivals send பண்றது பத்தி சொல்லிருந்தீங்க சார். இப்போ வந்து நம்ம festivals send பண்ணும்போது இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கிரீன் பண்ணலாமா? தியேட்டருக்கு ரிலீஸ் வந்து simultaneously we can have or we can't. It depends on the festival or what, sir? No, Chennai Film Festival, I think I met Thangara in Cannes, going there and sitting there in the morning and all those things, and select the films within the money he's been given. I say this is something which I would say is a commitment. And last 19 years of the Shailaja and and their group, and they wanted to select from the budget, and they are perfect films according to me, and it changed you, and it should grow. I think the government should really recognize them for the money. In Kerala Festival, I get 4 crores given by the government. I would say Mr. Thangaraj should get at least 10 crores from this government to run this festival. That's what I say. So you are different then. You see a lot of difference of qualities and 10 days of festival, getting a recognition, they give the first prize for, I say 50 lakhs for the best prize in the world. Let it happen from Tamil Nadu. So you engage it. That is the way that you change, and you see, watch the film. The filmmakers comes and speaks to you directly. That is their first premiere show in Chennai. So his question, do the film festivals allow theatrical release simultaneously, sir? Like ipo otta seru pathina vandu theatrical release also it had, and also it went to many film festivals. I'll just get into answer. So he's asking about some festivals have that premiere panina da, some festivals you can, it's okay if you have another, if it's not premiere adu neenga festival follow panna and the festival ku and the requirement theriyum idu or long idu or festival ku or list irukku. So it depends on the festival. Yes, depending on the background and also the reputations it was built. Thank you, sir. 71 years of reputation of the Cannes, and all the films they are showed are premieres. And winning their prize, you will get a distribution and market there. And winning, that should be platform. That is the festival's prime concern. You have the show the film, you get a market world over, or television rights or anything what is happening. That is the festival's responsibility. And we should build up. And you know, what is the budget for the Cannes Festival?
it's been government gives them 300 million euro. And when you compare to this one, still it exists here. That's what I said. The reputation build up based on the money they have. Thank you, sir. Happy birthday, sir. Thank you very much. Sir, time aayiduchilla. 1:45 screening. Can you all tell me? We need to close. You have to clean. Okay. I think sila kelvigal velila sir kitta request panni kekalam. We will speak. Thank you so much for joining us, and we hope to see you more often in Chennai. Okay. I am a friend of all you, and being a honest way, I returned back with my memory. It's one of the finest memories shared here with cake and birthday and your presence here. Thank you so much. So, sila kelvigal velila we'll catch up. The advantage of international repute for some of the filmmakers is that veliliyum nama kekkalam avanga badhil solluvaanga namakku vaanga. Thank you very much. Thank you.